வணக்கம். நம்ம இன்னைக்கு இப்போ தான் ஒரு படமாக தான், அந்த படம் என்ன அப்படின்னா மான்ஸ்டர் ரன். தெரியாம தான் கேட்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? மான்ஸ்டர் ரன் இந்த படம் வந்து ஒரு சைனீஸ் படம், ஹாங்காங்கோ சைனா படம். ஸோ சைனா படம் அந்த படத்தை வந்து இப்போ தமிழில் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து தெலுங்குலேயும் இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. மான்ஸ்டர் ரன் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்க, நம்ம ஹீரோயினை வந்து ஒரு பேக்கரியில் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இல்லாத ஒரு மான்ஸ்டர் வந்து அவங்களே கற்பனை பண்ணி அவங்க கண்ணுக்கு மட்டும் தான் அந்த மான்ஸ்டர் தெரியும். இப்படி மான்ஸ்டர் இருக்கிறதுனாலே நம்ம பொண்ணு ஒரு மென்டல் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து ஹீரோயினோட அம்மா வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. இப்படி இப்போ கொஞ்சம் நாளைக்கு போயிட்டே இருக்கும்போது ஒரு மான்ஸ்டர் வந்து உண்மையிலேயே அவங்க கடைக்கு வருது. ஸோ கடைக்கு வருது அப்புறம் தான் தெரியுது, ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த உலகத்தை தாண்டி வேறு ஒரு உலகம் இருக்குது, அந்த வேறு ஒரு உலகத்தில் மான்ஸ்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு அந்த மான்ஸ்டர் அழிக்கலாம் ஒரு வில்லன் இருக்காரு, அந்த வில்லனோட சேர்ந்து அந்த ஹீரோயினி அந்த மான்ஸ்டரோட சேர்ந்து எப்படி அந்த வில்லனை அழிக்கிறாங்க, அந்த ஹீரோயினுக்கு மான்ஸ்டர் எப்படி ஹெல்ப் பண்ணுது, மான்ஸ்டருக்கு ஹீரோயினை எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக சொல்கிறது தான் இந்த படத்தோட கதை. முதல்ல ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து ஃபுல்லாக முக்காசி கிராஃபிக்ஸாக தான் இருக்கும். ஸோ கிராஃபிக்ஸ் உண்மையிலே ரொம்பவே நல்லா இருந்துச்சு, பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு கேவலமாக இல்லாமல் கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட என்ன டூரேஷன் என்னவோ கம்மியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமும் அந்த மாதிரி தான் சமயம் ஓடுது. ஆனாலும் இந்த படம் பார்க்கும்போது லைட்டாக ஒரு எரிச்சல், ஏன்னா முக்காசி நேரம் இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, அதை பார்க்கும்போது கொஞ்சம் டென்ஷன் ஆகும். மற்றபடி டூரேஷன் குறைச்சிருந்துமே இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த படம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக எடுத்து வச்சுருந்தாங்கன்னா மர்கியாக தான். ஸோ அவ்வளோதான் இந்த படத்தை பற்றி. அண்ட் நிறைய பேர் சைனா படம்லாம் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாட்டீங்க, நான் ஏதோ பார்த்து தொலைச்சிட்டேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், அதுக்காண்டி அந்த படத்தை கேவலமாக பேசுகிறோமோ இல்லை அந்த லாங்குவேஜை கேவலமாக பேசுகிறோமோ அப்படிலாம் கிடையாது. இருந்தாலும் நம்ம மூஞ்சி அவனை மூஞ்சி பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா, அதனால் படம் பார்க்கும்போது லைட்டாக எரிச்சல் வரும். இவங்க வேறு பேசிக்கிட்டே இருக்கானுங்க, அது பார்க்கும்போது கூட கொஞ்சம் எரிச்சல் வரும். ஸோ அவ்வளோதான் அந்த படத்தை பற்றி. அண்ட் நிறைய பேர் பார்க்க விருப்பப்பட மாட்டீங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ சின்னதாகவே முடிச்சுக்கிறேன், கம்மியாகவே முடிச்சுக்கிறேன். நன்றி. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எல்லோரும் வீடியோ சட்டுப்படுது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி. ஏங்க தெரியாமல் தான் கேட்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா?